வெல்கம் டு அவர் சேனல் அனந்தஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டி கதை ஒன்று பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன லாஸ்ட் வீடியோல நம்ம சேலஞ்ச் கேட்டிருந்தோம், ஒரு நாய் குட்டி ஸ்டோரி சொல்லி அதை குட்டிங்கிற வார்த்தை திரும்ப திரும்பி எத்தனை தடவை வருது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான சரியான விடை வந்து 55. 55 மூணு பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 54 ரொம்ப நியரஸ்டில் ஒரு மூணு பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்க நேம்ஸ்லாம் சொல்கிறேன். 55 அப்படின்னு சொன்னவங்க கோமதி அன்பழகன் அவர்கள், செல்வி மனிஷ்கா, வினோத்ராஜ் அவர்கள். அப்புறம் 54 அப்படின்னு சொன்னவங்க சரண்யா ராஜசேகர் அவர்கள், தண்டாய தபானி கதிர்வேல் அவர்கள், ஆனந்த்ராஜ் அவர்கள். இவங்க மூணு பேரும் ரொம்ப நியரஸ்டெலாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதோட அவங்க கேட்ட கொஷினுக்கு நிறையா பேர் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கள் அனந்த ஸ்வீட் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காட்டில் வந்து ஒரு ஓநாயும் ஒரு கழுதையும் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் ரொம்ப நேரமாக சண்டை, ஒரே வாக்குவாதமாக இருக்குது. அது என்னதுன்னா, ஓநாய் சொல்லுது பால் அது வந்து வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லுது. கழுதை சொல்லுது பால் வந்து கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லுது. இது எதுவுமே வந்து இன்னொருத்தர் சொல்கிற கருத்தை ஒத்துக்க மாட்டேங்குது. ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. அப்புறம் ஓநாய் சொல்லிச்சு, இதுக்கு நல்ல தீர்வு வேணும்னா நம்ம வந்து நம்ம காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஓநாய் சொல்லிச்சு பால் வந்து வெள்ளை நிறம்னு நான் சொன்னேன், கழுதை சொல்லிது பால் வந்து கருப்பு நிறம்னு, எது சரியான விடைன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சிங்கம் கேட்டுச்சு. கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஓநாய் போய் ஒரு மாதம் சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ஓனாக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் அந்த ஓனாயை போய் சிறையில் போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சிங்கம் இந்த சிறையெல்லாம் பார்வையிட வந்துச்சு. அப்போது ஓனாய் பார்த்து கேட்டுச்சு, பால் வந்து வெள்ளை நிறம் தானே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் சொல்லிச்சு, ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு ஓனாயை பார்த்துட்டு கேட்டுச்சு, அப்போ ஏன் நீங்கள் என்னை சிறையில் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சிங்கம், நீ பால் வெள்ளை நிறம் சொல்கிறதுக்காக நான் உன்னை சிறையில் போடலை. இந்த விஷயத்தை போய் ஒரு முட்டாள் கழுதைக்கிட்ட இவ்வளோ நேரமாக நீ வாக்குவாதம் பண்ணிருக்கீங்க, அதனால தான் நான் வந்து உன்னை சிறையில் போட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. கதை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.